Hello friends, welcome back to my YouTube channel, Saran's DIY. Now we are going to see a neck design in Aariwork. That's why I have two lines Aari line. The neck design is front neck, the back neck is the same design. And the Aari line next to sugar bead. I have loaded the needle. I have two back stitch. That's why we are starting. Sugar bead have stitch. The sugar bead is the brand use. A-star brand. அது வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கு கஸ்டமர் கிட்ட வந்து ரிவ்யூஸ் நல்லாவே ரிவ்யூஸ் தான் வருது இதுல என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படினு பாத்தீங்கன்னா பீடோட சைஸ் வந்து வேரி ஆகும் ஒரு பீட் குட்டியா இருக்கும் ஒன்னு பெருசா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்க இப்போ இந்த மாதிரி லோட் பண்றீங்கல்ல அப்ப வந்து நீங்க ஒழுங்கா பார்த்து சேம் சைஸா இருக்கிற பீடா வச்சு லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்ப கரெக்ட்டா இருக்கும் பிகினர்ஸ்லாம் வந்து ஓவனா வந்து நீங்க நீடில் ஏத்துவீங்க Load பண்ணுவீங்க அது ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு வர்க் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் சோ இந்த மாதிரி இப்ப நான் லோட் பண்ணல அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க பிகினர்ஸா இருக்கும்போது எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும் போக போக அது உங்களுக்கு ஈஸியா வந்துரும் நெக்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா ஸ்டோன் செயின் குடுக்குறேன் ஸ்டோன் செயின் வந்து நான் ஒவ்வொரு ஸ்டோன் செயினா வச்சு தான் ஸ்டிட்ச் பண்றேன் டீப்பா பாருங்க உங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்குது உங்களுக்கு டைம் செலவாகுது அப்படினா நீங்க வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டோன் செயினா வச்சு கூட ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸ் போடுறதுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கொஞ்சமான மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம Aariwork ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக கூட இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டோன் செயினாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வேணும் இல்லை எனக்கு இந்த பிராண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் நாங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் கூட சேல் பண்ணுறோம் நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயினுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன் சுகர் பீட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4mm பீடை தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் 4mm பீடை வந்து நீங்கள் அது ஒரு த்ரெட்டாக ஒரு பஞ்சாக இருக்கும் அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க ரிமூவ் பண்ணி ஏதோ பாக்ஸில் போட்டு வைக்கிறேன்லாம் பண்ணாதீங்க ஸோ அது வந்து இந்த மாதிரி நீங்கள் நீடில் லோட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் வீடியோ ஒழுங்காக எடுக்கலன்னு நினைக்கிறேன் அது நான் ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் எப்படி வந்து நம்ம 4mm பீடை வந்து லோட் பண்ணுறது நீடில் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் 4mm பீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொன்றா தான் ஸ்டிச் பண்ணணும் ஒவ்வொரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் நான் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன் சுகர் பீட் கொடுத்து நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்குது இப்போ வந்து ஸ்கேல் எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் இன்ச் தான் ஒரு இன்ச் கூட இல்லை ஆஃப் இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க அது நல்லாவே நான் உங்களுக்கு ப்ரைட்டாக தெரியும் நல்லா ஒயிட்டாக இது வந்து நீங்கள் டெய்லரிங் ஷாப்லலாம் ஒரு சாக் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது மார்க்கிங் எல்லாம் அதனால் நான் வந்து என் ஒயிட் பென்சில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற கேப்போ இல்லை எது வந்தாலும் உங்களுக்கு இதோட கார்க்கு அந்த மாதிரி எதுனா எடுத்துக்கோங்க வாட்டர் பாட்டில் கூட உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்டென்சிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னா வீட்டில் கார்போர்டு அட்டை நிறையவே இருக்கும் அந்த கார்போர்டை வந்து நீங்கள் அந்த ஸ்டென்சில் மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸோ தட் எல்லா கர்வ்ஸும் வந்து சேமாக வரும் அதனால தான் இல்லை இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ட்ரேசிங் பேப்பரை வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர நிறைய ப்ளவுஸை வந்து அதே கூட நீங்கள் அதே ட்ரேசிங் பேப்பரை வச்சு கூட நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பான வந்து நான் ஒரு கர்வ்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன் இப்போ அந்த கர்வ் மேலேயே வந்து நான் ஜரி லைன் கொடுக்குறேன் நல்லா பாருங்கள் அந்த கர்வ் மேலேயே வந்து ஒரு லைன் ஜரி லைன் கொடுத்துருக்கேன் நான் எந்த மாதிரி நீடில்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய பிகினர்ஸ்க்கும் நான் அதை தான் சொல்வேன் ஏன்னா அயன் நீடில் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட ஸோ ரெண்டே ரெண்டு நீடில் போதும் ஒரு வந்து ஜரிக்கும் த்ரெட் ஒர்க்குக்கும் இன்னொன்று வந்து பீட் ஒர்க்குக்கு ஜர்தோசி ஒர்க்குக்கு ஸோ ரெண்டே ரெண்டு நீடலை வச்சு நீங்கள் வந்து Aariwork கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம் இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட இதுவே மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் இருக்கும் அது வேரி ஆகும் அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நானும் இதை தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது அதனால் நான் உங்களுக்கு அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பாருங்கள் அந்த லைன் மேலேயே நான் சரி லைன் கொடுத்துருக்கேன்
அந்த எட்ஜிலலாம் வந்து நீங்கள் கர்வ் இழுக்கிறப்போ ஷார்ப்பாக கொடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் அந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக அழகாக இருக்கும். நான் ரெண்டு லைன் இதே மாதிரி ஜரி லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த ஜரி லைனுக்கு உள்ளே வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ரெண்டு ரெண்டு சுகர் பீடாக தான் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி வந்து அந்த ஜரி லைனை ஒட்டி ரெண்டு ரெண்டு சுகர் பீடாக வந்து லோட் பண்ணி கொடுக்குறேன். இதுவே நீங்கள் நார்மல் நீடலில் கூட நிறைய பேர் ட்ரை பண்ணி போடுறாங்க, அதில் வந்து ஃபினிஷிங் வந்து அவ்வளோவா பர்ஃபெக்டாக வராது. ஆரி நீடலில் போட்டால் தான் வந்து அந்த ஃபினிஷிங் அந்த ஒர்க் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் பார்க்கவும் நல்ல ஒரு லுக்காக தெரியும். நீங்கள் வெளியே ஒருத்தவங்களோட ப்ளவுஸ் வாங்கி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஆரி ஒர்க் நீடல்லையே யூஸ் பண்ணுங்கள். இல்லை நார்மல் நீடலில் போட்டால் அது வந்து கொஞ்சம் தெரியும் நம்மளுக்கு இது ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஆரி ஒர்க் நீடலில் ட்ரை பண்ணுங்கள். பிகினஸாக இருக்கிறப்போ ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. நீங்கள் ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நிறைய ஒரு சிம்பிளான வீட்டில் எடுத்து லைன் ட்ரா பண்ணி பாருங்கள், அது மேலேயே நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். அந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்தா வந்துடும். நெக்ஸ்ட் நான் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒயிட் சில்வர் ஸ்டோன் வந்தும் கோல்டு கலரில் ஸ்டோனும். இப்போ அந்த கர்வ் இருக்குல்ல, அந்த கர்வுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி டாட் வச்சுருக்கேன். இது வந்து க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ தான். அதை இப்போ நான் அதுக்குள்ளே வந்து சில்வர் கலர் ஒயிட் கலரில் ஸ்டோன் இருக்குல்ல, அதை தான் ஒட்டுறேன். இந்த ஸ்டோனெல்லாம் ஒட்டுறதுக்கு வந்து நீங்கள் கையில் எடுத்து ஒட்டாதீங்க, அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீடில் இருக்குல்ல, அந்த நீடில் திருப்பிட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் லைட்டாக கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் அப்ளை பண்ணாதீங்க. அந்த க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு மேலேயும் நீங்கள் அழகாக பேஸ் பண்ணலாம். கையில் எடுத்து பண்ணிங்கன்னா அது கையிலலாம் ஆகும். அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்லாம் ஆகிட்டு நம்மளோட கிளாத் வந்து கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடும். அதெல்லாம் வேணான்றதுக்காக தான் இந்த மாதிரி நீடிலில் எடுத்து ஒவ்வொன்றா நீங்கள் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு கேர்ஃபுல்லாக வரும். இப்போ அந்த அவுட்டர் சைடில் வந்து நான் கோல்டு கலர் ஸ்டோனை விட்டுறேன். இதுக்கு பேர் தான் ஜர்தோசி. ஜர்தோசிலேயே கோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஜர்தோசியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த கோல்டு கலருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோன்னு சைஸ் மெஷர்மெண்ட் தெரியாதுல்ல, அதனால் நான் வந்து அந்த மாதிரி சென்டிமீட்டர் இப்போ அந்த ஸ்டோன் வைக்கிறீங்கன்னா அந்த ஸ்டோனை சுற்றி நான் வச்சு பார்க்குறேன். வச்சு பார்த்தோன்னே எனக்கு இந்த சைஸ் அப்படின்றதால நான் இந்த சைஸில் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பொறுமையாக ஜர்தோசி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பொறுமையாக பண்ணுங்கள். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் வரும். அந்த ஸ்டோன் இருக்குது பார்த்தியா, அதை ஒட்டியே நான் வந்து அழகாக இந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க்கு கொடுக்குறேன். பொறுமையாக பண்ணுங்கள், அப்போ தான் அது ஒழுங்காக வரும். அதுக்கப்புறம் ஒரு என் நாட் கொடுத்துடணும். கண்டிப்பாக என் நாட் போட்டுடணும், இல்லைனா அது ரிமூவ் ஆகிடும். இதே மாதிரி எல்லா ஸ்டோனுக்கும் நான் முடிச்சுட்டு, இது பார்த்தீங்கன்னா வீட் பீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோதுமை பீடு. ஸோ இதை தான் நான் வந்து மூணு லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த கர்வ் இருக்குல்ல, அந்த கர்வ் மிடில் மிடில் பாயிண்ட்லாம் நம்ம இப்போ இதை வைக்க போகிறோம். மூணு மூணு ஒர்க் பீடாக நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே எல்லாத்துலேயும் பேக் ஸ்டிச் கொடுத்துக்கணும். பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து ஒரு த்ரெட்டை இழுத்துட்டு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பீடை வைக்கணும். பீடை வந்து இது பண்ணிடக்கூடாது. ஓகேவா? லெஃப்ட் சைடில் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு நான் நீடலை வச்சுட்டு நான் த்ரெட்டை இழுத்துட்டு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பீடை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் போட போட உங்களுக்கே புரிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ மிடில் இதே மாதிரி இப்போ ஒரு என்னாட் போட்டுடணும். எல்லாத்துக்குமே நீங்கள் என்னாட் போட்டே ஆகணும். என்னாட் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க பிகினர்ஸ். நான் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னாட் எப்படி போடுறதுன்றது. ஸோ அதை வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் த்ரெட் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், க்ரீன் கலரு. ஏன்னா அவங்களோட சாரி கலர் வந்து க்ரீனு. ஸோ அதனால நான் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ரெண்டு த்ரெட் எடுத்துக்கோங்க, ரெண்டு சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி என்னாட் போட்டுக்கோங்க. அதை வந்து நீங்கள் இப்போது அதுக்கு வந்து பானி ஒர்க் அப்படின்னு தெரியும் இல்லை, பானி ஒர்க் சொல்லியிருப்பாங்க. ஸோ பானி ஒர்க்கை தான் நான் கொடுக்க போகிறேன். அதில் அந்த கேப் ஃபுல்லாக வந்து நான் பானி ஒர்க்கே கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. கான்ட்ராஸ்ட் கலர் அப்படின்றதால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த பானி ஒர்க் கொடுத்ததால இன்னுமே ரொம்ப ப்ளவுஸ்க்கு நல்லா எடுத்து கொடுத்தது அந்த கலரு. அதனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுதான் அதோட கம்ப்ளீட் பண்ண ஃபைனல் லுக் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு.
ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணு.